குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம இன்றைக்கி சிவிக்ஸில் செகண்ட் லெசன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிற பாடத்தை பார்க்கலாம் நம்மளுடைய நாடு வந்து பார்த்தோம் அப்படின்னா இரநூறு ஆண்டுகளாக தொடர்ந்து ஆங்கிலேய ஆட்சியில் வந்து அல்லல் பட்டு இருந்தது அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து நாள் அன்றைக்கி தான் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளாக கருதப்படுகிறது அந்த அன்னைக்கு தான் வந்து நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிது அந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அன்று தான் நம்ம ஆண்டுதோறும் வந்து சுதந்திர தினமாக கொண்டாடிட்டு வர்றோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம நாட்டுக்குன்னு ஒரு அது தனியாக அரசமைப்பு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைத்து அதில் அவங்க வந்து நம்ம அரசியலமை அரசியலமைப்பு சட்டத்தை வந்து இயற்றுனாங்க அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி நடக்குது உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்குது அதை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிவிட்டு நம்ம லெசனுக்கு போயிடலாம் இதில் வந்து யாழினி சுடரொலி அப்படிங்கிறவங்க வந்து ரெண்டு பேரும் சகோதரர்கள் அவங்க வந்து ஒருத்தர் வந்து ஆறாம் வகுப்பு படிக்கிறாங்க ஒருத்தர் வந்து சுடர் வந்து நான்காம் வகுப்புலேயும் யாழ் வந்து ஆறாம் வகுப்புலேயும் படிச்சுட்டு இருக்கான் அப்போ வந்து யாழ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து தேர்வுக்காக தயாராகிட்டு இருக்கான் ஆனால் சுடர் வந்து அன்னைக்கு இங்கே உட்காந்துட்டு படம் சவுண்ட் அதிகமாக வச்சுட்டு படம் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அப்போ வந்து யாழினிக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு அதனால என்ன பண்ணுறான்னா சவுண்டை கம்மியாக வைங்க வை அப்படின்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட சொல்கிறான் ஆனால் அவன் வந்து கேட்கல அப்போ வந்து அவங்க அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்போ அவங்க அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும் பொழுது அவங்க அப்பாவும் வந்து கேட்குறாரு நீ ஏன் வந்து ச சவுண்ட் வந்து அதிகமாக வச்சுட்டு பார்த்தோம்னா எப்படி வந்து யாழ் வந்து படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது சுடர் வந்து எனக்கு இந்த வீட்டில் வந்து உரிமை கிடையாதா நான் வந்து படம் சத்தமாக பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு ரெண்டு பேருக்குமே இந்த வீடு வந்து வீட்டில் வந்து உரிமை இருக்குது ரெண்டு பேருக்குமே சமமான உரிமை இருக்குது ஆனால் அவன் ஒருத்தரோட உரிமை வந்து அடுத்தவருடைய சுதந்திரத்தை வந்து காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இருந்த போதிலும் அவனுக்கு வந்து அதை வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறான் அப்பையும் வந்து சவுண்ட் அதிகமாக வச்சுட்டு தான் படம் பார்த்துட்ருக்கான் அதுக்கப்புறமேட்டு அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ படத்தை வந்து சத்தமாக பார்க்குற உனக்கு உரிமை இருக்குது அதே போல் யாரும் வந்து சத்தமாக பாட்டு கேட்கலாமா அப்படின்னு கேட்குறான் அப்போ வந்து என்ன சொல்கிறான் சொல்கிறாரு அவன் சத்தமாக பாட்டு கேட்டால் நான் எப்படி வந்து படம் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் அவர் வந்து நீ சத்தமாக படம் பார்க்கும் பொழுது அவன் எப்படி படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ தான் வந்து அவனுக்கு வந்து அது புரியுது புரிஞ்சோட்டி நான் இனிமேல்ட்டு வந்து இடையூறு இல்லாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சுடரை வந்து என்கரேஜ் பண்ணி பரவாயில்ல நீ வந்து புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பார்க்கலாம் மீதியில் சு சுடர்ஸ் மதர் வாஸ் வாட்சிங் எவ்ரி திங் சைலண்ட்லி சைட் ஈவன் டு ரன் ஏ ஸ்மால் ஃபேமிலி டு நாட் வி நீட் டு ஃபாலோ ஸோ மெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் How much more of that வி வில் வி நீட் டு administer ஏ கண்ட்ரி சி exclaimed இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க சுடரோட அம்மா வந்து பார்த்துட்ருக்காங்க பார்த்துட்டு சொல்கிற என்ன கேட்குறாங்கன்னா இந்த சின்ன வீட்டை வந்து நிர்வகிக்கவே நம்மளுக்கு இத்தனை சட்டம் ஒழுங்குமுறை இவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்போ இத்தனை பெரிய இந்த தேசத்தை வந்து நம்ம கட்டுக்கோப்பா நிர்வகிக்க எத்தனை சட்டங்களும் நெறிகளும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அவர் அவங்க இவர் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு பார்க்கலாம் சுடரோடப்பா இட் இஸ் அண்ட் ஓஷன் தீபா in order to administer people who follow different religions speak different languages and be and belong to different caste and culture and treat everyone equally we need to have a good code of laws and guidelines which we call as the constitution of india they vande a cuddle. அது பல மதங்கள் பல மொழி பல இனம் பல பண்பாடுகளை சேர்ந்த மக்கள் வந்து வாழக்கூடிய ஒரு நாடு தான் நம்ம இந்திய நாடு அதனால் அந்த இந்திய நாட்டில் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம சமத்துவமாக நிர்வகிக்கணும் அப்படின்னா ஒரு தெளிவான சட்டமும் வழிமுறையும் வந்து தேவைப்படுது அதை தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு த நெக்ஸ்ட் டே சுந்தர் அண்ட் யாழ் வென் டு ஸ்கூல் இட் வாஸ் அ ரிபப்ளிக் டே ஆல்சோ இப்போ வந்து அடுத்த நாள் வந்து ரெண்டு பேரும் சுடரும் பள்ளிக்கு போகிறாங்க அன்னைக்கு இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு குடியரசு நாளாக இருக்குது த செலிப்ரேஷன் வாஸ் எ ஜூப்ளியன்ட் த ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வேர் ஸ்டாண்டிங் இன் லைன் அரவுண்ட் த ஃப்ளாக் போஸ்ட் இமீடியட்லி ஆஃப்டர் த ஹாய்ஸ்டிங் த ஹாய்ஸ்டிங் ஆஃப் த ஃப்ளாக் எ டிஸ்கஷன் வேஸ் ஹெல்ட் வித் த சீஃப் கெஸ்ட் ஃபார் த டே மிஸ்டர் ஆறுமுகம் அண்ட் எக்ஸ்பர்ட் இன் சோசியல் சயின்சஸ் அதாவது அங்கே குடியரசு தின கொண்டாட்டம் வந்து களை கட்டிகிட்ருக்கு அங்கே எல்லா டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த கொ கொடிமரத்தை சுற்றி வரிசையாக நின்றுட்டுருக்காங்க அப்போ வந்து கொடி சிறப்பு விருந்தினராக வந்து சமூக ஒரு அறிவியலாளர் வந்து ஆறுமுகம் அவர்தான் வந்து கொடியேற்றாரு கொடியேற்றப்பட்ட பிறகு அவருக்கு அவர் வந்து ஒரு உரை கொடுக்குறாரு விஷ்யூ ஏ ஹாப்பி ரிபப்ளிக் டே விஷ் மிஸ்டர் ஆறுமுகம் விஷ்யூ த சேம் சார் டு யூ நோ வை டு வி செலிப்ரேட் த ரிபப்ளிக் டே எல்லாருக்கும் விஷ் பண்ணிட்டு நம்ம ஏன் இந்த குடியரசு தின விழாவை வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவர் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஃப்ரேம்ட் அண்ட் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஃப்ரம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜன்வரி நைன்டீன் ஃபிஃப்டி தட் இஸ் வை எவ்ரி இயர் வாஸ் அப்சர்வ் திஸ் டே டேஸ் த ரிபப்ளிக் டே சே த ஹிஸ்ட்ரி டீச்சர் மலர்மதி அதுக்கப்புறம் மலர்மதி அப்படிங்கிற வரலாறு வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தான் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு நம்மளுடைய அந்த அரசமைப்பு சட்ட புத்தகம் வந்து எழுதுனாங்க இல்லையா அந்த புத்தகம் எழுதி முடித்த பிறகு அதை தான் வந்து அதை வெளியிட்டனால தான் வந்து குடியரசு தினமாக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எஸ் இட் இஸ் ட்ரூ தேர் ஆர் மூ தேர் ஆர் அதர் ரீசன்ஸ் ஒய் திஸ் கான்ஸ்டியூஷன் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜன்வரி நைன்டீன் ஃபிஃப்டி அதாவது நீங்கள் சொன்னது சரிதான் ஆனால் அந்த நாளில் நம்முடைய அரசமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்ததுக்கு வேறு பல காரணங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வென் த காங்கிரஸ் மேட் அட் லாகூர் இன் நைன்டீன் டுவெண்ட்டி நைன் த மெம்பர்ஸ் ஆஃப் த காங்கிரஸ் அன் அஃபீஷியலி டிக்ளேர்டு த சேம் டே ஆஸ் த டே ஆஃப் பூர்ண ஸ்வராஜ் ஆர் த டே ஆஃப் கம்ப்ளீட் செல்ஃப் கவர்னன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லாகூரில் கூட்டிய காங்கிரஸ் மாநாட்டில் பார்த்தோம் அப்படின்னா முழு சுயராஜ்யம் அதாவது பூர்ண சுயராஜ் அப்படிங்கிறது தான் ஒரு முழக்கம் வந்து ஏற்பட்டுச்சு அதே தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி அன்னைக்கு முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டுச்சு பின்னால வந்து அதுவே நம்மளுடைய குடியரசு தினமாகவும் ஆனது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு வந்து நம்மளோட குடியரசு தினமாகவும் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வியலாளர் ஆறுமுகம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு வாட் யூ மீன் பை த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆஸ்கடு நாதர் நாதர் அப்படிங்கிறவர் வந்து என்ன கேட்குறாருன்னா அரசியமைப்பு சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு பிஃபோர் தேட் லெட் மீ ஆஸ்க் எ ஃபியூ கொஷின்ஸ் யூஆர் ஆன்சர் மீ தென் ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மொ மு நான் ஒரு சில கேள்விகள் வந்து கேட்குறேன் அதுக்கு வந்து பதில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் வந்து என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆல்ரைட் சார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹார் ப்ரிப்பேர் டு ஆன்சர் த கொஷின் ஆர் யூ ஃபாலோயிங் எனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அட் ஹோம் அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது விதியை பின்பற்றுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு எஸ் சார் ஆர் யூ ஆர் யூ ஃபாலோயிங் எனி ரூல்ஸ் அட் ஸ்கூல் அதே போல் ஸ்கூலில் வந்து ஏதாவது விதியை பின்பற்றிங்களான்னு கேட்குறாரு ஆமாங்க இப்போ ஸ்கூலுக்குன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது என்னென்னா யூனிஃபார்மில் வரணும் அதுக்கப்புறம் இன்டர்வல் பிரேக் டைம்லலாம் வந்து எப்படி போகணும் வரிசையாக போகணும் கிளாஸ் ரூமில் வந்து டீச்சர் இல்லை அப்படின்னா அமைதியாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்க கூடாது இது மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஸ்கூலில் இருக்குது அந்த கரெக்ட் டைமுக்கு வந்துடணும் ப்ரேயர்லாம் அட்டன்ட் பண்ணணும் இது மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது இல்லையா அதுபோல் எல்லா ஸ்கூல்லையுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதே போல் வீட்லேயும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆர் போத் ஆஃப் தம் த சேம் ஆர் டிஃப்ரெண்ட்டு இப்போ வந்து ரெண்டும் ஒன்றா வெவ்வேறையான்னு கேட்குறாங்க மோஸ்ட்லி தேர் ஆர் டிஃப்ரெண்ட் பெரும்பாலும் வந்து வெவ்வேறானது அப்படின்னு சொல்கிறாங்க இஸ் இட் நெசசரி டு ஃபாலோ சர்டன் ரூல்ஸ் இன் பப்ளிக் பிளேசஸ் பொது இடத்துல வந்து நாம் சில விதிகளை வந்து பின்பு பின்பற்றுறோம் இல்லையா அது வந்து அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எஸ் சார் ஒய் இஸ் இட் நெசசரி ஏன் வந்து நாம் அவசியம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வி ஷுட் நாட் டிஸ்டர்ப் எனிபடி இன் பப்ளிக் சேட் தமிழ் செல்வி தமிழ் செல்வி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம அடுத்தவங்களை வந்து பப்ளிக் பிளேஸில் வந்து தொந்தரவு செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இட் இஸ் ட்ரூ ஆல்சோ நோ ஒன் ஷுட் டிஸ்டர்ப் அஸ் சேட் செல்வா அதாவது நம்ம அடுந்து அடுத்தவங்க யாரும் தொந்தரவு செய்யாமல் இருக்கோ தான் அப்படின்னு சொல்லிட்டு செல்வாவும் சொல்கிறான் எஸ் ஐ டு அக்செப்ட் இட் பட் வாட் இஸ் சம் ஒன் கம்பல்ஸ் you to ஃபாலோ சம் ரூல்ஸ் ஹவு would யூ ஃபீல் ஆமாம் நீங்கள் சொல்கிற ரெண்டு காரணமும் சரியானது தான் அதே போல் வி அதே டைமில் விதிகளை வந்து பின்பற்ற சொல்லி யாராவது உங்களை வந்து கட்டாயப்படுத்துகிறாங்களா அப்படி கட்டாயப்படுத்தினா அப்போ நீங்கள் எப்படி வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இட் வுட் பி டிஃபிகல்ட் டு டூ ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் இந்த விதிகள்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹவு டு யூ ஃபீல் வென் ஆர் ஆஸ்க் டு மேக் அவர் யுவர் ஓன் ரூல்ஸு நீங்கள் வந்து உங்களுக்கான விதிகளை நீங்களே உருவாக்கும் போது நீங்களே வந்து இதெல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளுக்கான விதிகளை வந்து உருவாக்கிறோம்ல அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க வி உட் பீ ப்ரவுட் அண்ட் ப்ளே பிளஸ்டு டு ஒபே அவர் ஓன் ரூல்ஸ் இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கான விதிகளை வந்து உருவாக்கும் போது ரொம்ப ஹாப்பியாகவும் பெருமையாகவும் இருக்கும் எங்கள் நாங்கள் எங்களுக்கான ரூல்ஸை வந்து பொழுது நாங்கள் அப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எவ்ரி ஒன் அக்ரி அண்டு நோ நோடட் தியர் ஹெட்ஸ் எல்லாரும் அதுக்கு ஆமோதிக்கிற மாதிரி தலையா தலையசைக்கிறாங்க ஓகே இன்றைக்கி கிளாஸ் வந்து இதோட முடிஞ்சது நம்ம மீதி இருக்கக்கூடிய பாடத்தை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்